வணக்கம், டாக்டர் பாஸ்கட் நேர்களே. இன்றைய நம்ம வீடியோவில் இன்னைக்கு பாதாம் பிசின் அதோட மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் நாட்டில் தோன்றிய சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம் மருத்துவ முறைகளில் பலவிதமான உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய்களுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரு மருத்துவ முறைகளிலும் அக்காலம் தொட்டே சில மரங்களில் வடிகின்ற பிசின் போன்றவையும் மருந்தாக பயன்படும் என கூறப்பட்டிருக்கிறது. அப்படி நமது நாட்டின் வடக்கு பகுதியில் அதிகம் விளையும் ஒரு மரம்தான் பாதாம் பருப்பு மரம் அல்லது வாதுமை மரம். இம்மரத்திலிருந்து கிடைக்கின்ற பாதாம் பருப்பை போலவே அதிலிருந்து கிடைக்கும் பாதாம் பிசின் பல உடல் நோய்கள் குறைபாடுகளை சரி செய்யக்கூடியவை. அந்த பாதாம் பிசின் செய்யும் நன்மைகளை இங்கு நாம் வீடியோவாக பார்க்கலாம். பாதாம் பிசின் பயன்கள். தாதுக்கள் உடலுக்கு எந்த அளவுக்கு விட்டமின் சத்துக்கள் முக்கியமோ அதே அளவு மினரல் எனப்படும் தாதுக்களும் மிகவும் அவசியமாகும். இந்த தாதுக்கள் உடலின் எலும்புகள், தோல் போன்றவற்றின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதாகும். தாதுக்கள் அதிகம் உள்ள பாதாம் பிசினை அதிகம் சாப்பிட்டு வர உடலில் தாது தேவைகள் பூர்த்தியாகும். உடல் சூடு. நமது நாட்டில் பெரும்பாலான காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக சிலருக்கு உடல் சூடு அதிகமாகி அவதியுறுகின்றனர். அதிலும் சிலருக்கு உடல் சூடு அதிகமாகி விடுவதால் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. பாதாம் பிசினை தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து அது கோந்து போன்று ஆன பிறகு சாப்பிட உடல் சூடு தணியும். அசிடிட்டி. சிலருக்கு அளவிற்கு அதிகமான உணவு சாப்பிடுவதாலும் இரவில் நெடுநேரம் கழித்து உணவு சாப்பிடுவதாலும் நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டி எனப்படும் வயிற்றில் செரிமான அமிலங்கள் ஏற்றத்தாழ்வால் உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் இருப்பது போன்றவை ஏற்படுகிறது. இப்படியான சமயங்களில் பாதாம் பிசினை ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் போன்றவை நீங்கும். உடல் எடை கூடவும் குறைக்கவும். உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் பாதாம் பிசினை கலந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை அருந்த வேண்டும். உடல் எடை கூட விரும்புபவர்கள் கொழுப்பு நிறைந்த பாலில் பாதாம் பிசினை கலந்து சாப்பிட வேண்டும். உடல் நலம் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் தேறி வரும் நபர்கள் மற்றும் தற்போது நோயால் அவதிப்பட்டு வரும் நபர்கள் பாதாம் பிசினை நீரில் ஊற வைத்து வாரத்தில் 3 முறை சாப்பிட்டு வந்தால் நோயால் உடல் இழந்த பலத்தை மீண்டும் உடலுக்கு தரும். நீண்ட கால நோயை போக்குவதற்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது பெருக்கும். வெப்பம் மிகுந்த கோடைக்காலங்கள், கோடைக்காலம் முடிந்த பருவநிலை, கோடைக்காலம் முடிந்து பருவமழை தொடங்கும் மாதங்கள் போன்ற பருவ மாற்றங்களினால் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதாலும் வயிற்றில் பாதிப்பை ஏற்படுத்தி தொடர் வேதி சிலருக்கு உண்டாகிறது. இந்த சமயத்தில் தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை சிறிதளவு உட்கொண்டு வருவதால் தொடர்ந்து ஏற்படும் வேதி கண்டிப்பாக நிற்கும். சிறுநீரக பிரச்சனைகள். கோடை காலங்களில் உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு சிலருக்கு நீர் சுருக்கு ஏற்படுகிறது. மேலும் சிறுநீரக பைகளில் அடைப்பு ஏற்பட்டு சிறுநீர் சரியாக கழிக்க முடியாத நிலையும் உண்டாகிறது. ஊற வைத்த பாதாம் பிசினை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் அடைப்பு நீங்கி சிறுநீர் நன்கு பிரியும். கோடை காலங்களில் ஏற்படும் நீர் வறட்சி மற்றும் நீர் சுருக்கு போன்றவை நீங்கும். ஆண்மை குறைபாடுகள். வெப்பம் அதிகம் நிறைந்த இடங்களில் பணிபுரிவதாலும் இறுக்கமான கால் சட்டைகள் அணிவதாலும் உஷ்ணம் அதிகமாகி இன்று ஆண்கள் பலருக்கும் அவர்களின் விந்து நீர்த்து போய் விடுகிறது. தினமும் இரவு இளம் சூடான பாலில் பாதாம் பிசினை கலந்து பருகி வந்தால் உடலில் உஷ்ணம் தணிந்து
நரம்புகள் வலுப்பெற்று விந்து கெட்டிப்படும். மலட்டுத்தன்மை இருந்தாலும் இது முற்றிலும் நீங்கும். பெண்களுக்கு, புதிதாக குழந்தை பெற்ற பெண்களுக்கு உடலில் வலு அதிகம் தேவைப்படுகிறது. வட இந்தியாவில் பல காலமாகவே புதிதாக குழந்தை பெறும் பெண்கள் பாதாம் பிசின் அதிகம் கலந்த லட்டு இனிப்புகளை வழங்குவது வழக்கமாக பின்பற்றப்படுகிறது. அவற்றை சாப்பிடும் பெண்களுக்கு உடலின் எலும்புகள் வலுப்பெறுகிறது மற்றும் கருப்பையில் குழந்தை பிறந்த பிறகும் இருக்கும் நச்சுகளை இது வெளியேற்றுகிறது. புண்கள் மற்றும் வெட்டு காயங்கள் மற்றும் தீயினால் ஏற்படும் காயங்கள் ஆறுவதற்கு சற்று நாளாகும். இக்காயங்களை குணப்படுத்த நவீன மருந்துகளை பயன்படுத்தினாலும் அவ்வப்போது தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை சிறிது உள்ளங்கையில் எடுத்து நன்றாக குழைத்து புண்கள் காயங்களின் மீது தடவி வந்தால் அவை சீக்கிரத்தில் ஆறும். என்ன நேர்களே, பாதாம் பிசின் சாப்பிடுவதால் உடலில் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். ஸோ பாதாம் பிசினை நீங்களும் தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள்.